போற பாதை மட்டும் சரியா இருக்கும் அப்படின்னு கிடையாது, நீ போற பாதைக்கு நீ சரியான டெசிஷன் எடு. டெசிஷன் மாத்திரம் இல்ல, டெசிஷனுக்கும் மேல ஒன்று இருக்குது. உன்னை எது டிசைட் பண்ண வைக்கிற ப்ரெஷர் டாஸ்க்ல அதிகமா இருந்ததுனால, திரும்ப திரும்ப வந்து தொல்லப்பட்டே இருந்ததுனால, பிலையாமோட மைண்ட் என்ன ஆயிடுச்சு, ரைட் டெசிஷன் எடுக்காமனால பீல ஆண்டவர் ஒரு வாட்டி சொல்லிட்டாருப்பா எனக்கு இது கிடையாது, அதனால நான் இதை விட்டுடுறேன் அப்படின்னு அவனால சொல்ல முடியல. ரைட் ரோட்ல போயிட்டு இருக்கும்போது, சரியான பாதையில நீங்க போயிட்டு இருக்கும்போது, அது உங்களுக்கு விசுவாசமா இருக்கலாம், உங்க விசுவாசமா இருக்கலாம், நீங்க பேசும் போது அந்த பிளாக் என்ன பண்ற கத்துது திறக்கிற. ஆனா when you are on the wrong road, ஆண்டவர் பிளாக்ல திறக்க மாட்டாரு, கண்ணை திறக்கும். அவர் வந்து உனக்கு கைட் பண்றாரு, உங்களை வாண்ட் பண்றாரு, இன்னொருத்தர் யூஸ் பண்ணி உங்ககிட்ட பேசுறாரு. ஆனா நீ இதெல்லாம் செய்யணும்னு சொல்லி என்ன பண்ற, கம்பல் பண்ணுவோம், போஸ்ட் பண்ணுவோம் மாட்டா, பிகாஸ் ஹீ இஸ் எ ஜென் கீப்பர். இந்த இடத்துல யோனத்தானால சவுல் கிட்ட இருந்து தாவீது என்ன பண்ணல, காப்பாத்த போகுது. சம்டைம்ஸ் ஈவன் யுவர் ஜானத்தன்ஸ் குட் நாட் சேவ் யூ, அந்த மாதிரி டைம்லயும் ஒன்லி காட் கேன் வெயிட். ஆனாலும் வந்து சவுல் தாவீது பிடிக்காதபடி ஆண்டவர் என்ன பண்ணுறது, வெயிட் பண்ணுவோம். அப்போ வழி நடத்துகிற தேவன் கிட்ட இருக்கும்போது சத்துருக்கள் எத்தனை வருஷம் உன்னை தோற்றினாலும் பிடிக்காது.